ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் நாள் சர்வரி ஆண்டு ஆடி 11ஆம் நாள். இன்றைக்கு வாஸ்து செய்யக்கூடிய நல்ல நாளாக திகழ்கிறது ஷஷ்டி. முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், கன்னியில் சந்திரன், தனுசில் கேது குரு சனி, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்கள், அந்நியர்களால் லாபம் உண்டாகும், செய்தொழிலில் மேன்மையான சூழல் நிலவும், தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்குகின்ற நல்ல நாள், உறவுகளின் மூலம் சாதகமான பலன்கள் ஏற்படும், வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் நண்பர்களினுடைய உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். ரிஷபராசி என்பர்கள், நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாரிசுகளின் மூலம் சுப விரயம் உண்டாகும். அதாவது ரிஷபராசிக்காரர்களுடைய மகன் அல்லது மகள் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள், புதிய முயற்சிகளில் எண்ணிய பலன்கள் உண்டாகும். பெரியோர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடைகள் நீங்கி எண்ணிய வெற்றிகள் கிடைக்கும். செய்யும் செயல்களில் புத்திய கூர்மை வெளிப்படும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. காரிய வெற்றி உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கால்நடை வளர்ப்புகளுக்கு சில விரயங்கள் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள். சிம்மராசி அன்பர்கள், சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிம்மராசியில் இருக்கிற பெண்களுக்கு எட்வைட் ஜாஸ்தின்னு. அந்த திமிர் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் தாமதமாகும். கன்னிராசி அன்பர்கள், அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். புதியவற்றை கண்டறிந்து புகழ்படுவீர்கள். மறைப்பொருள் சம்பந்தமான ஞான தேடல் உண்டாகும். அதாவது ஆன்மீகத்தில் ஞாட்டம் அதிகரிக்கும். உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். துளாராசி அன்பர்கள், தர்ம ஸ்தாபனங்களின் உதவிகளால் நிர்வாகிகளுக்கு பெருமை கிடைக்கும். புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. துளாராசி அன்பர்கள் அமைதியாக இருப்பது சாலச் சிறந்தது.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய லட்சியம் பிறக்கும். அதாவது இந்த துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே இவங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு பெரிய அட்வைஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க. தன்னை திருத்தி கொள்வது சிறந்தது. விருச்சிகராசி அன்பர்கள், கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் ஏற்படும். விருச்சிகராசி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், சபைகளில் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பணி செய்யும் இடங்களில் மேன்மையான சூழல் உண்டாகும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே இந்த கண்ணாறுலாம் திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்பப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குவதன் மூலம் அந்த கண் திருஷ்டி குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்கள், எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாகும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் முதலீடுகளில் பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்கவும். வீண் அலைச்சல் சோர்வை உண்டாக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. கும்பராசி அன்பர்கள், புதிய வாகன சேர்க்கை ஏற்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அறப்பணிகளால் கீர்த்தி உண்டாகும். தாயின் ஆதரவால் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் சாலச் சிறந்தது. பணம் உங்ககிட்ட இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மீனராசி அன்பர்கள், புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் ஈடேறும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் நிதானம் வேண்டும். அதாவது மீனராசி, இந்த ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதிலாம் இந்த காதல் வயப்படக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படணும் வெளி நபர்கள்கிட்ட. உறவுகளுடன் மனக்கசப்புகள் குறையும். பணியில் சற்று கவனத்துடன் பணியாற்றவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும்.